Hi friends, welcome to MSC Videos. இன்றைக்கி ட்ரீம் லெவல் ப்ரிடிக்ஷனில் ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட், அதாவது டொமஸ்டிக் லெவலில் ரொம்ப ஃபேமஸான கரீபியன் ப்ரீமியர் லீக் இன்னிலேருந்து ஆரம்பமாக போகுது. கொரோனாவோட தாக்கத்துக்கு அப்புறமா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதில் உலக அளவில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற கரீபியன் ப்ரீமியர் லீக், நமக்கு ரொம்ப பிடிச்ச வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே விளையாடுறாங்க, முக்கியமான இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸும் நிறைய பேர் விளையாடுறாங்க. இதில் இன்றைக்கி முதல் போட்டி டிகேஆர் மற்றும் கயானா அமேசான் வாரியர்ஸ், அதாவது ட்ரினிடாட் அண்ட் நைட் ரைடர்ஸ் மற்றும் கயானா அமேசான் வாரியர்ஸ் ரெண்டு பேரும் மோத போகிறாங்க. மொத்தமாக 6 அணிகள் பங்கேற்கிறாங்க சிபிஎல்ல. 6 அணிகளும் அவங்களுக்குள்ளே 2 முறை மோதணும், அதுக்கப்புறமா குவாலிஃபயர் எலிமினேட்டர் எல்லாமே வச்சு ஃபைனல் எல்லாமே நடக்க போகுது. இன்றைக்கி ஆரம்பிக்கிற இந்த போட்டி செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப சூப்பராக நடக்குது. தினமும் 2 போட்டிகள் ஷெடியூல் பண்ணிக்கிறாங்க. ஒரு போட்டி 7:30, அதாவது அவங்களோட பகல் டைம். அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி நாளை காலையில் 3 மணி. ஸோ இந்த போட்டியில் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிகாஸ் உங்களால் டீம் பேஸ்லாம் செலக்ட் பண்ண முடியும். அடுத்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருந்தால் மட்டும்தான், நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த போட்டி மேட்ச் நம்பர் 1, டிகேஆர் மற்றும் ஜியூஐ கயானா டீம்லேருந்து யார் யாரெல்லாம் எடுக்கலாம். இதுதான் முதல் போட்டி அப்படிங்கிறதுனால பிளேயர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் போன சீரீஸில் எப்படி வேண்டாங்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ணி தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஒரு போட்டிக்கு அப்புறமா நமக்கு டீம் காம்பினேஷன், யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு இறக்குறாங்க, ஓப்பனிங் இல்லை பவுலிங் யார் பவுலிங் போடுறாங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மேட்ச் ஆன் அப்படிங்கிற ஒரு ஆப் சவுத் சைடில் இப்போ தான் நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பரான ஒரு ஆப். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிபிஎல்ல டீம் செலக்ட் பண்ணும்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். ட்ரீம் லெவலில் 100 கிரெடிட்குள்ளே உங்களால் சூஸ் பண்ணவே முடியாது. அப்படி நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மேட்ச் ஆன் கிட்டத்தட்ட அப்படியே ட்ரீம் லோனோட அதே யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது. பெரிய கன்ஃபியூஷனாக எதுவுமே கிடையாது. நீங்கள் கிரெடிட் பாயிண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்க்கான டவுன்லோடபிள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. MSC11 அப்படிங்கிற நீங்கள் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். நல்ல ஃபீச்சர், நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் யூசர்ஸ் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆப். இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரீம் லெவனை கம்பேர் பண்ணும்போது கிரெடிட் பாயிண்ட் இல்லாதனால ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ போட்டிகள் இன்றைக்கி போட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா பிரைன் லாரா ஸ்டேடியம் ட்ரினிடாட்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேடியம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்டேடியம், பிகாஸ் கடைசி 3 டோர்னமெண்ட்டாகவே ஃபைனல் குவாலிஃபயர் 2 எல்லாமே இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கடைசி 2019 பார்த்திங்க அப்படின்னா பிடி மற்றும் டிகேஆர் மோதினாங்க குவாலிஃபயர் 2ல. 160 ரன் அதை சேஸ் பண்ண முடியல டிகேஆர். ஸோ அதை தோற்றாங்க. அதுக்கப்புறமா 171 ரன் அதையும் சேஸ் பண்ண முடியல கயானா அமேசான் வாரியர்ஸ். இதுதான் ஆக்சுவலாக ஃபைனல். ஸோ போன டைம் பார்த்திங்க அப்படின்னா கயானா அமேசான் வாரியர்ஸ் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறமா டிகேஆர் டீம் அதுக்கு முந்தின வருஷம் இது 2018 165, ஸோ அதில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா கயானா அமேசான் வாரியர்ஸும் டிகேஆர் தான் ஃபைனல் மோதினாங்க 2018. அதில் நைட் ரைடர்ஸ் டீம் வின் பண்ணியிருக்காங்க சேஸ் பண்ணி. ஸோ சேசிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த போட்டிகள் மட்டும்தான் போன டைம் இந்த கிரவுண்டில் ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த டைம் வேறு கொரோனாவோட தாக்கம் இருக்கிறதுனால ரொம்ப கிரவுண்ட்ஸ் இல்லை, மொத்தமே 2 கிரவுண்டு தான். ஸோ இந்த கிரவுண்டு இன்னொரு கிரவுண்டில் மட்டும்தான் எல்லா போட்டிகளுமே நடக்குது. கொஞ்சம் ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவராக தான் இருக்கும். வெஸ்ட் இண்டீஸோட நேச்சரே அப்படி தான், பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் ஸ்கோர்ஸ் அடித்து வச்சுட்டா ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சான்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் டீமில் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க எல்லா அணிகளிலுமே. ஸோ அவங்கள பிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் எனேபிள் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் புதுசாக ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 59 ரூபா மட்டுமே மாதம் பே பண்ணி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம சொன்னது. கிட்டத்தட்ட கயானா அமேசான் வாரியர்ஸ் 7 முறை அந்த டோர்னமெண்ட் நடந்திருக்கு. 7 முறையில் 5 முறை ஃபைனலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட சிஎஸ்கே மாதிரி தான் அவங்களும். ஸோ 5 முறை ஃபைனலில் அவங்க 1 முறை கூட வின் பண்ணலை, அதுதான் அவங்களோட பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்லா உள்ளே வராங்க, ஆனால் அவங்களால வின் பண்ண முடியல. போன டைம் பார்த்திங்கன்னா பார்படோஸ் அணி வின் பண்ணியிருக்கிறாங்க. நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் 3 முறை வின் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ட்ரினிடாடோட அணி. பார்படோஸ் அதுக்கு முன்னாடி 1 முறை, ஜமைக்கா தல்வாலஸ். ஸோ இந்த மாதிரி ஓரளவு டீசெண்டாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும். போன தடவை மட்டும்தான் அவங்களால ஃபைனலுக்குள்ளே வர முடியல. போன டைம் பார்த்திங்க அப்படின்னா ஹேடன் வால், ஸ்டாலின் மன்றோ, வால்டன், ஆண்ட்ரூ ரசல் இவங்கெல்லாம் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைமும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டோர்னமெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக ஒரு மேட்ச் உங்களால் பார்க்க முடியும், இன்னொரு போட்டிகள் தான். இந்த போட்டிகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னா நீ ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம், லைவ்லேயே பார்க்க முடியும். ப்ராபபிள் பிளேயிங் 11, ஸோ சிம்மன்ஸ், சுனில் நரேன்,
அதுக்கப்புறமா காலின் மன்றோ, சைஃப்ரட், டேரன் பிராவோ, கைரன் போலாட், டெவின் பிராவோ, ஃபாவத் அகமது, பெரி அலிகான் அண்ட் ஆண்டர்சன் ஃபிலிப். ஸோ இதுதான் மேபி காம்பினேஷனாக இருக்கும். வெளியே இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமீர் ஜாங்கோ ஒரு விக்கெட் கீப்பர், வெப்ஸ்டர், அப்புறமா அகில் ஹுசைன், சீல்ஸ், பிரவீன் தாம்பே இந்தியாவை சேர்ந்தவர், 40 வயசில் போட்டுட்ருப்பார், அவர் உள்ள வந்திருக்க சிக்கந்தர் ராஜா ஜிம்பாவே பிளேயர். மேபி இதுதான் காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நான் மட்டும்தான் உள்ளேருந்து வேறு ஏதாவது பிளேயர் எடுப்பாங்க. உங்களுக்கு பிளேயர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே தேவையில்லை, எல்லாரை பற்றின இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கயானாவை பொறுத்த வரைக்கும் பிராண்டன் கிங், சந்திரபால் ஹேம்ராஜ், ஹெட்மயர், நிக்கோலஸ் போரான், ராஸ் டெய்லர், ரூதர் ஃபோர்ட், கீமா பால், கிறிஸ் கிரீன், ஷெப்பர்ட், நவீன் உல்லக் அண்ட் இம்ரான் தாகிர். நீங்கள் பாருங்கள் டீமை. பிராண்டன் கிங் பார்த்தீங்க அப்படின்னா, போன சீரீஸில் அவர் தான் டாப் ரன் ஸ்கோரர், சூப்பரான ஒரு பிளேயர். சந்திரபால் ஹேம்ராஜ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். இவர் யார் அப்படின்னா, நம்ம சிவநாராயண் சந்திரபாலோட பையன். ஹெட்மயர், அப்புறம் நிக்கோலஸ் போரான், ராஸ் டெய்லர், ரூதர் ஃபோர்ட், கீமா பால், கிறிஸ் கிரீன், ஆஸ்திரேலியா சேர்ந்தவர், அவர் தான் அந்த அணியை தலைமையேற்று நடத்துகிறாரு. ரொமாரியா ஷெப்பர்ட், நவீன் உல்லக், இம்ரான் தாகிர், சூப்பரான ஒரு ஆல்ரவுண்ட் பவுலர், ஸ்பின்னர்ஸ், விக்கெட் எடுப்பார். வெளியே பார்த்தீங்கன்னா ஓடியன் ஸ்மித், பிராம்பிள், சின்க்ளர், ஜெஸி சிங், நெட் மேக்ரம் இவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே புது பிளேயர் தான். ஸோ இவங்க தான் டீம் காம்பினேஷனாக இருக்கும். இதுப்போ ஒன் ஆர் டூ சேஞ்சஸ் வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி 2019 லீடிங் ரன் ஸ்கோரர் பிராண்டன் கிங் தான் 12 போட்டியில் 496 ரன் அடிச்சிருக்காரு. அவர் அடித்த ஸ்கோர்ஸை பாருங்கள், 44 ஃபோர் மட்டும் 32 சிக்ஸ், எக்ஸலண்ட்டான ஒரு பிளேயர். தென் சிம்மன்ஸ், 34 ஃபோர், 28 ரன், 430 ரன், சார்லஸ், 415, தென் ஃபிலிப்ஸ், 374, கைரன் போலா நல்லா விளையாடிருக்காரு, 12 போட்டியில் 349 ரன், தென் ஷோயிப் மாலிக், சந்திரபால் ஹேம்ராஜ் நம்ம சொன்ன மாதிரி 12 போட்டியில் 299 ரன் அடிச்சிருக்காரு. அவரும் பாருங்கள், 27 ஃபோர் மற்றும் 16 சிக்ஸ். ஜேபி டுமினி, இவாங்ஸ், இவான் லூவிஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. கான்வால் நமக்கு தெரிஞ்சிருக்க ஒரு பெரிய பிளேயர். இந்த கிறிஸ் கெயில், காலின் மன்றோ 9 போட்டியில் 231 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட்மயர் 12 போட்டியில் 224, காட்டர் இவங்கெல்லாம் நல்லா விளையாடிருக்காங்க. அதே நேரத்தில் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹேடன் வால்ஸ் 9 போட்டியில் 22 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க. இம்ரான் தாகிர் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜெசன் ஹோல்டர் 14 விக்கெட், ரைஃபர் 14 விக்கெட். இவர் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். கர்னி 11, கிறிஸ் கிரீன் நம்ம கயானா அமேசனோட கேப்டன் 13 விக்கெட், ரொமாரியோ ஷெப்பர்ட் இவர் டீமில் இருக்கார் 13 விக்கெட் எடுத்திருக்காரு, காட்ரல், கேஸ்ரக் வில்லியம்ஸ், எம்ரித் இவர் ஒரு அணியோட கேப்டன், ஸோ இவர் 12 விக்கெட் எடுத்திருக்காரு, கீமா பால் தெரியும், ஜிம்மி நேஷம், ஃபாவத் அகமது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர் நம்ம சொல்லலாம், 10 போட்டியில் 10 விக்கெட், ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறமா பாகிஸ்தான் ப்ரீமியர் லீக்லாம் சூப்பராக விளையாடிட்டு இருந்தார். பெரிய அலிகான் அப்படின்னு ஒரு பிளேயர் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. 2018 பார்த்தீங்க அப்படின்னா, காலின் முன்றோ தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர், 13 போட்டியில் 567 ரன். தென் ஃபிலிப்ஸ், ஹெட்மேயர், டேரன் பிராவோ, மெக்கலம் எல்லாம் இப்போ விளையாடுறதில்ல, கைரன் போலாட், கைரன் போலாட்லாம் நல்லா ஃபார்மில் இருக்கார், ஷை ஹோக், தினேஷ் ராம்தின், நிக்கோலஸ் பூரான், ஃப்ளெச்சர், லுக் ராங்கி இவங்கெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி, ஃபாவத் அகமது 13 போட்டியில் 2018 22 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. ஸோ பிஎஸ்எல்ல நல்லா பண்ணார். இம்ரான் தாகின் மறுபடியும் பாருங்கள். ஸோ அலிகான் இந்த இடத்துல 16 விக்கெட், ஆண்ட்ரூ ரசல் இவங்கெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளேயர்ஸோட பழைய ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஒன் ஆர் டூ போட்டிகள் போனதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிக் பண்ணுறா தான் நிக்கோலஸ் போரான் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணலாம். தென் சைஃப்ரட் கூட ஒரு அடிஷனல் ஆப்ஷன் தான். ஸோ ரெண்டு பேருமே முடிஞ்சால் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 77% இங்கே 55% செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்மேயர் நீங்கள் பிக் பண்ணலாம், பிராண்டன் கிங் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், காலின் மன்றோ மூணு பேரையும் பிக் பண்ணலாம். தென் வாய்ப்பு இருந்ததுன்னா சிம்மன்ஸ், சிம்மன்ஸ் தான் அதிகமாக 82% செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹெட்மேயர், தென் பிராண்டன் கிங், அதுக்கப்புறமா காலின் மன்றோ, அந்த 4 பேரை கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். மேபி நீங்கள் கிராண்ட் லீக்கில் போகிறதா இருந்தால் ராஸ் டெய்லரை போடலாம். கிராண்ட் லீக்கில் ராஸ் டெய்லர் கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. யாராவது ஒரு டாப் பிளேயர்ஸ் இவங்க யாராவது ரிமூவ் பண்ணிவிட்டு ராஸ் டெய்லர் உள்ளே கொண்டு வரலாம். அவரும் சூப்பரான ஒரு பிளேயர், மிடில் ஆர்டரில் ஆனால் விளாடக்கூடியவர், ஃபஸ்ட் டாப்பில் விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா சூப்பராக விளாடுவார். தென் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கைரன் போலாட் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணலாம், சுனில் நரேன் கேட்கவே தேவையில்லை, கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணலாம், அவங்கள தான் அதிகமாக வர பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக நீங்கள் மேபி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறதா சந்திரபால் ஹேம்ராஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவரை நீங்கள் கிராண்ட் லீக்கில் போடலாம். கிறிஸ் கிரீனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுனில் நரேன் ஓப்பனிங் வேறு இறங்குறதுனால பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் சந்திரபால் ஹேம்ராஜ் அண்ட் கிறிஸ் கிரீன் நீங்கள் மேபி ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடிட்டு இம்ரான் தாகிர் எப்படியும் ஒரு 2 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாவத் அகமது நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணலாம், பெரி, ஸோ இவரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா, நவீன் உல்லக் இருக்கிறாரு, ஜஸ்பீத் சிங், தென் ஷெப்பர்ட் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் கம்மியாக எடுத்துகிட்டு
பேட்ஸ்மேன்ஸ் எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டு அணிகளை பார்க்கலாம். நம்ம முதல் அணி சைஃபர்ட், நிக்கலஸ் புரான், மன்ரோ, சிம்மன்ஸ், ஹெட்மேர், பிராண்டனிங், நரேன், கிறிஸ் கிரீன், ஃபாவத் அகமது, பெரி அண்ட் கெரி. இதில் பார்த்திங்க அப்படின்னா போலார்டு எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால தான் இதில் கிறிஸ் கிரீன் வந்திருக்கிறாரு. ஏன்னா அந்த கிரெடிட் இஷ்யூ வருது. ஸோ அதனால தான் நம்ம மேட்ச் ஆன் ஆப்பை பற்றி சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ கேப்டனாக பிராண்டன் கிங், வைஸ் கேப்டனாக சுனில் நரேன். இன்றைக்கி மாற்றி கூட போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஹெட் டு ஹெட்டில் போட்டால் மட்டும்தான் இந்த அணியில் வின் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு 3-4 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே இதை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே இது நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ராஸ் டெய்லர் உள்ளே வந்துட்டார். ஸோ ராஸ் டெய்லர் நம்ம உள்ளே எடுத்துருக்கோம். யாருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா காலின் மன்ரோ இல்லை, அவருக்கு பதிலாக ராஸ் டெய்லர் உள்ளே வந்துருக்கிறாரு. தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். டெவன் பிராவோ, கைரன் போலார்ட் அண்ட் ஹேம்ராஜ். ஸோ இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம். பாகும் போது தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட் உள்ள வந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 5 பிளேயர். ஸ்லைட்லி ரிஸ்கியான ஒரு டீம் தான். பட் இருந்தாலும் கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், வின் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேபி நீங்கள் இந்த லீக்கில் கூட யாரையா ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் கிராண்ட் லீக்கில் தான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ கேப்டனாக சிம்மன்ஸ் போட்டிருக்கோம், வைஸ் கேப்டனாக ஹேம்ராஜ் போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா டெவன் பிராவோ இல்லை கைரன் போலார்ட் யாரையா ஒருத்தர மாற்றி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு போட்டிக்கான வீடியோவும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு அப்லோட் ஆகும். ஸோ அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.